குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, அதுவும் குறிப்பாக இன்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குழந்தைகள் வளர வேண்டும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல குழந்தைகளுக்கு இது மாதிரியான பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்றது மிக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, குழந்தை உரிமை மீறல். அதில் இன்றைக்கி இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்திருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது ரெண்டு விஷயம் அதில் நடந்திருக்கு. ஒன்று, பள்ளி நடந்துட்டுருக்கும் பொழுது இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி பள்ளி நடக்கும் பொழுதே அவர் பல குழந்தைகளிடம் இது போட்டு தவறாக நடந்து கொள்ள முயற்சித்திருக்கிறார் அப்படின்றதும், அதன் பிறகு இப்போது ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அவருக்கு இது மாதிரியான தொல்லைகளை அவர் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றதும், போக்சோ சட்டத்தின் கீழே ஆக்ரிவேட்டட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் வரும், செக்ஷுவல் அசால்ட்டும் வரும். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இந்த கேஸை நம்ம புக் பண்ண முடியும், நம்பர் ஒன். ரெண்டாவது, எனக்கு கிடைத்த தகவல்கள் பிரகாரம் பசங்க வந்து முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனாங்க, அவங்களுடைய டீனுக்கெலாம் வந்து சொன்னாங்க அப்படின்ற தகவல் கிடைக்கிறது. அப்படி நினைத்து கடந்த அந்த தகவல்கள் டீனுக்கு போயிருக்கு அப்படின்னாக்கா, அந்த டீன் செக்ஷன் 19 ஆஃப் போக்சோ ஆக்ட் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் பற்றி பேசுது. அப்போ ஏன் அப்படி ஒரு தகவல் தனக்கு வந்ததை அவர்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கவில்லை அப்படின்ற விஷயத்த அக்கௌண்டபிளாக அந்த ஸ்கூல் மேலே போலீஸ் ஆக்கணும். நம்பர் ஒன், இந்த வழக்கில் இந்த கேஸில் நான் கொஞ்சம் கூட இருந்தப்போ நான் பார்த்தது என்னன்னாக்கா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறது, தகவல் வெளியே வந்துருச்சு, நிறைய பேர் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து விட்டு பேசுறது தயாராக இருந்தாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு நாள் முழுக்க நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக தேட வேண்டியிருந்தது, நிறைய பேர் முன் வரலை அப்படின்றது இன்றைக்கி வழக்கமாக இருக்கக்கூடிய பயம்தான். என்னன்னாக்கா, பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய குழந்தையுடைய அடையாளம் வெளியே வந்துடுமோ, என் குழந்தைக்கு அசிங்கமாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது, இல்லை குடும்பமானம் போய்டும் நினைக்கிறது. எஸ், இது மாதிரியான நினைப்புகள் முன்னாடிலாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது, சட்டமும் மாறி இருக்கிறது. இது ரெண்டே மனசில் வச்சுக்கணும். ஒன்று, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறீர்கள், தைரியமாக வளர்க்குறீங்க, இந்த சமூகத்தில் வளர்க்கிறீங்க அப்படின்றப்ப குழந்தைய தைரியமாக, உனக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கிறது மறைக்காத தைரியமாக பேசு, நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை, உத்வேகத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தை ஆளுமை உள்ள குழந்தையாக வளரும். இல்லை வெளியே சொல்லாத அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆரம்பிச்சிங்கனாக்கா, உங்கள் குழந்தைய ஆளுமை இல்லாத ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தையை ஆளுமையுள்ள ஒரு குழந்தையாக வளர்த்தெடுக்க வேண்டுமென்றால் தைரியமாக அந்த குழந்தைய உனக்கு நடந்ததை பேசு, இந்த குழந்தையை நம்புங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்த போக்சோ ஆக்ட் பற்றி தயவுசெய்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த சட்டம் குழந்தைகளுக்கு சாதகமான, குழந்தைகள் மீது ரொம்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சட்டம். குழந்தையுடைய அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டும் வெளியிடக்கூடாதோ அது சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இந்த போக்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னாக்கா, இப்போ நீங்கள் அது சொன்னதே பயம்தான், குழந்தையோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வரணுனாக்கா இந்த ஐடென்டிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்றது அரசு புரிந்திருந்த சட்டத்தில் ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது. ஐடென்டிட்டி வெறும் பேர் மட்டும் கிடையாது, பேர், ஃபோட்டோ, எந்த தெருவு, எந்த ஸ்கூலு, எதையெல்லாம் வைத்து அந்த குழந்தையின் அடையாளத்தை, இப்போ இந்த பிஎஸ்பிபின்னு பேர் சொல்கிறப்ப அது பெரிய ஸ்கூல், அதில் எந்த வகுப்பு அப்படின்றதுல வந்து ஒரு இது இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணலாம். அதனால் தயவுசெய்து அடையாளத்தை வெளியிட மாட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா இடத்துலையுமே வந்து குழந்தைங்களை வந்து ஹராஸ் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லாமல், என் குழந்தை எந்த இடத்துல நம்பிக்கையோடு தைரியமாக பேச முடியுமோ அந்த இடத்துல குழந்தைகிட்ட விசாரிக்கணும், அந்த குழந்தைகிட்ட பேசணும். அப்படி விசாரிக்கிறப்ப காவல்துறை அலுவலர் கண்டிப்பாக யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது, யூனிஃபார்மில் இருக்கிறது குழந்தைங்களை பயமுறுத்தும் அப்படின்றதுனால யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது, பிளெயின் க்ளோத்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த குழந்தைகிட்ட என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கக்கூடாது. ஒரு முறையோ இரண்டு முறையோ மூணு அதிகபட்சம் பேசும்பொழுது அந்த குழந்தை பேசுகிறத முழுமையாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யார் கேட்டாலும், அதுவும் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து காவல்துறை அதிகாரிகிட்டையும் கோர்ட்லேயும் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாருக்கும் வெளியே போகக்கூடாது. அது இது மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான, குழந்தைகளோட அடையாளம் வெளியே போயிடாமல் குழந்தைகள் தங்களுக்கு மீது நிகழ்ந்த அந்த வன்முறையை வெளியே சொல்ல வருவதற்கு ஏதுவான ஒரு சூழலை அந்த போக்சோ சட்டம் உருவாக்கி வைத்திருக்கு. அதுவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த வழக்கை சீக்கிரமாக 4 மாதம் 2 மாதத்துலலாம் கூட கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதற்கான சட்டங்கள் இருக்கிறது. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கில், இது வந்து ஒரு ராஜகோபால் என்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு நிறுத்திக்க முடியாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போது பள்ளிகள் தனக்கான அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்கௌண்டபிளாக மாற்றணும் ஒரு குழந்தைக்கு. ஏன்னா அந்த குழந்தையை நாம் அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி தான் குழந்தைய அனுப்புகிறோம் அப்படின்றப்ப, அந்த பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறும் பொழுது பள்ளிக்கூடங்களையும் பொறுப்பானவர்களாக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும், அவங்கள அக்கௌண்டபிளாக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, குழந்தைகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற பாலியல் மட்டுமல்ல உடல் ரீதியான, மன ரீதியான, பாலியல் ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முன்வைக்கக்கூடிய, போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை எக்ஸ்டர்னல் மெம்பரையும் சேர்த்து, ஒரு பேரண்ட்டு, எக்ஸ்டர்னல் மெம்பர், சைல்டு, எல்லோரும் அடக்கி ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். குழந்தைகள் தைரியமாக போய் அந்த கமிட்டி கிட்ட சொல்லறதுக்கான வாய்ப்பு, சூழல் அந்த கமிட்டியில் இருக்கணும். அந்த அந்த இதில் சொன்னாக்கா, அந்த கமிட்டியில் சொன்னாக்கா, அந்த அந்த அங்கே பேசப்பட்ட விஷயம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்றது முத கொண்டு குற்றவாளிக்கு போய்விடாமல், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போய்விடாமல் அந்த கமிட்டி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ரெண்டாவது, குற்றவாளிக்கு குற்றவாளியை தண்டிக்க வேண்டும். அதற்கான வேலைகளை இந்த கமிட்டி செய்யணும். குழந்தை சென்டர்டாக, சைல்ட் சென்டர்டாக இருக்கணும். குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். இப்போ என் ஸ்கூலோட பேரை காப்பாற்றணும், பேரண்ட்ஸோட பேரை காப்பாற்றணுன்றதை தாண்டி, இது குழந்தைகளுக்காக. பள்ளிக்கூடம் அப்படின்றது குழந்தைகளுக்கான இடம், குழந்தைகள் தான் சென்டர், அதோடைய மையமே குழந்தை, கோர் விஷயமே வந்து பள்ளிக்கூடம், குழந்தைகள் தான். ஸோ அவங்களுக்கு எது நீதியோ, அவர்களுக்கு எது நியாயமோ, அவர்களுக்கு எது முக்கியமானதோ, அதை தான் இந்த பள்ளிக்கூடங்கள் செய்ய வேண்டும். அப்போது இந்த கமிட்டியாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை சார்ந்து குழந்தை நலந்த நலனுக்கான விஷயமாக மட்டுமே அதை பார்க்க வேண்டும். அரசு இதை ஒரு மேண்டேட்ரி விஷயமாக, கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்க வேண்டியதாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி, குழந்தை பாதுகாப்பு கொள்கையை உருவாக்குவதும், அந்த குழந்தை பாதுகாப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிப்பதற்கும், அந்த குழந்தை பாதுகாப்பு உறுதி செய்வதற்கும் ஒரு குழுவை உருவாக்குவதற்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஸ்கூல் ஒவ்வொரு வருஷமும் இந்த கமிட்டிக்கு எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்க, அதோடைய தொடர்ச்சியாக என்ன செஞ்சாங்க, என்ன மாதிரி விழிப்புணர்வை குழந்தைங்க ஏற்படுத்தினாங்க, என்ன மாதிரி திறன் வளர்ச்சி வளர்ப்பை குழந்தைங்க ஏற்படுத்தினாங்க, இந்த சேஃப் டச், அன்சேஃப் டச் பற்றி, அல்லது என்ன மாதிரி அப்ரோப்ரியேட் பிஹேவியர் பற்றி, என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுத்தார்கள், இது மாதிரி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டிங்கை மேண்டேட்ரியாக அரசாங்கம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் மட்டுமே பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளுக்கானதாக, குழந்தைகள் சக்தி உள்ளவர்களாக, திறன் உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவதற்கும், நல்ல ஆளுமையோடு வளர்வதற்கும் ஏதுவான இடங்களாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நியாயம் கொடுக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும், எங்கெல்லாம் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையையும் குழந்தை பாதுகாப்பு குழுக்களையும் உருவாக்கி அவர்களை அக்கௌண்டபிளாக மாற்ற வேண்டும் என்பதே முக்கியமான தேவை.